ஹாய் குட்டீஸ், எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கிறதுனால ஏசப்பாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, அண்ணனுக்கும் ரொம்ப சந்தோஷம். இந்த வாரமும் நம்ம சண்டே ஸ்கூல்ல ஒரு தலைப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். போன வாரம் எந்த தலைப்பை பத்தி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? வெரி குட், கரெக்டா சொல்றீங்க. முத்திரை மோதிரமாக என்னை பயன்படுத்தும். இந்த வாரமும் இன்னொரு டாபிக்னால இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல பார்க்க போறோம். அலங்காரமான கிரீடமாய் ஏசப்பா எங்களை நீங்கள் பயன்படுத்துங்க. பாருங்க, அலங்காரம் அப்படின்னா எல்லாரும் ரொம்ப விரும்புவாங்க, அப்படி தானே? அப்போ இன்னைக்கு ஏசப்பா எல்லாரும் விரும்பக்கூடிய அளவுக்கு நான் இருக்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதான் இந்த வாரம் சண்டே ஸ்கூல்ல நம்ம கற்றுக் கொடுக்க போறோம். ஜோம் பண்ணலாமா? எல்லாம் கண்ணு முடுங்க. ஜபம். அன்புல ஏசப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரமும் எங்கள் எல்லாரையும் சண்டே ஸ்கூலில் கர்த்தர் நீங்கள் கொண்டு வந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரமும் நாங்கள் அம்மன் கேட்க போகிற, கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், கதைகள், மிஷினரி ஸ்டோரிஸ் எல்லாவற்றும் ஆண்டவரே எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க நாங்கள் அவைகளை கற்றுக்கொண்டு அந்த வசனத்தின்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா உங்களோடு கூட நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு மிஷினரி ஸ்டோரி டைம். இந்த நாளிலும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த நாளில் பார்க்க போதான மிஷினரி அவங்களோட வாழ்நாளில் ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது ஜபம் பண்ணுவாங்களாம். கடைசி அவங்க ஒரு சாட்சி சொல்லுவாங்களாம், அவங்க ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபத்துக்குமே ஏசப்பா பதில் தந்திருக்கிறாங்க, ஒரு ஜபத்துக்கு கூட பதில் கிடைக்காம போகலன்னு சொல்லி சாட்சியாக சொன்னாங்களாம். அவங்களோட வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த நாளில் பார்க்க போகிறோம். மிஷினரி ஜார்ஜ் முல்லர் அப்படிங்கிறவர் இங்கிலாந்து தேசத்தில் பிறந்தவர். அவரோட அப்பா ஒரு டாக்ஸ் கலெக்டர், அவங்க அம்மா அநேக நாட்களில் பலவீனமாகவே இருந்தாங்க. அவர் சின்ன வயசில் இருக்கும்போது ஆண்டவர் அறிஞ்சு கொள்ளவும் இல்லை, அவங்களுக்கு ஏசப்பா பற்றின ஒரு அறிவும் இல்லை, அநேக பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக இருந்தார். 14 வயசாக இருக்கும்போதே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தார். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மற்றவங்க பொருளை திருடுறது, போய் பேசுறது, மற்றவங்க கூட சண்டைக்கு போகிறது, அப்படி நிறைய காரியங்கள் செஞ்சு வந்துட்டு இருந்தாங்களாம். ஏசப்பா தன் வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளவே இல்லையாம். ஒரு முறை ஒரு ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணாங்களாம். அந்த ப்ரேயர் மீட்டிங் அட்டன் பண்ணதுக்கப்புறம் ஏசப்பாவை தன் வாழ்க்கையில் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுக்கப்புறமும் முழுமையாக பாவ பழக்க வழக்கங்களை விடவே இல்லையாம். இன்னும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒருத்தங்க ஜோம் நிட்டுருந்ததை பார்த்தாங்களாம், முழங்கால் போட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என்னோடய பாவத்தெல்லாம் மன்னிங்க, என்னை உங்கள் பிள்ளையாக மாற்றுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்களாம். அவங்க ஜெபிக்கிறத பார்த்தோன்னு இந்த ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணார்னா, அவரும் படுக்கிறதுக்கு முன்னாடி முழங்கால் போட்டு ஏசப்பாட்ட ஜோம் பண்ணாங்களாம், ஏசப்பா நான் நிறைய பாவம் பண்ணிக்கிறேன், என்னை நீங்கள் மன்னித்து உங்கள் பிள்ளையாக மாற்றிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதே போல் ஏசப்பாவும் அவங்க பாவங்கள்லாம் மன்னிச்சாங்க. அந்த சந்தோஷத்தை அவங்க வாழ்க்கையில் உணர முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்க அந்த தப்பை செய்யாமல் ஏசப்பாவுக்கு இன்று பரிசுத்தமாக வாழ்றதுக்கும் மிஷினரியாக போகிறதுக்கும் ஒப்பு கொடுத்தாங்களாம். அவரோட வாலிப காலங்களில் கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஒய்ஃபோட கூட சேர்ந்து
நிறைய ஜபிக்க ஆரம்பித்தாங்க. ஏசப்பா கிட்ட ஜபிக்க ஆரம்பித்தாங்க, பல மணி நேரம் பைபிள் படிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு ஆர்ஃபனேஜ் ஒன்று ஆரம்பித்தாங்க. அந்த ஆர்ஃபனேஜோட பேர் என்ன அப்படின்னா ஆஷ்லி டவுன் ஆர்ஃபனேஜ். அவங்க தங்கியிருக்கிறது அந்த வாடகை வீட்டில் அநேக ஏழை பிள்ளைகளை கொண்டு வந்து என்ன பண்ணாங்களாம், அங்கே வச்சு பராமரிக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு படிக்கிறதுக்கு, அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு, சாப்பாடுக்கு நிறைய உதவிகளை செய்ய ஆரம்பித்தாங்களாம். அநேக பேர் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களாம். நாட்கள் ஆக ஆக குழந்தைகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்களாம். வர ஆரம்பித்த உடனே பக்கத்தில் உள்ள ஆட்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். நிறைய பிள்ளைங்க இருக்கிறனால ரொம்ப சத்தம் வருது, எங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டாங்களாம். அதுக்கப்புறம் ஜார்ஜ் முல்லர் அங்கிள் என்ன பண்ணாங்களாம், ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ணாங்களா, ஏசப்பா எங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல ஒரு ஆர்ஃபனேஜ் கட்டுறதுக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், இன்னும் அநேக பேருக்கு உதவி செய்யணும் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்க ஜெபிக்க தான் ஆரம்பித்தாங்க தவிர மற்ற யார்கிட்டையும் போய் அவங்க தொடங்க போகிறதான ஆர்ஃபனேஜை பற்றி எனக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள், உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கவும் இல்லை, யார்கிட்டையும் கடன் வாங்கவும் இல்லை. ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். ஏசப்பா அவங்களோட தேவைகள் ஒவ்வொன்றா சந்திக்க ஆரம்பித்தாங்களாம். அவங்க ஒரு 4-5 வீடு கட்டி அதில் அநேக பேரை பராமரித்து வந்துட்டு இருந்தாங்க. அநேகர் ஏசப்பாவோட பிள்ளைகளாகவும் அங்கே இருக்க நாட்களில் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் காலையில் எல்லோரும் சாப்பிட்றதுக்காக டைனிங் டேபிளில் உட்காந்துருக்குறாங்க. இந்த ஜார்ஜ் முல்லர் அங்கிள் அன்னைக்கு சாப்பிட கொடுக்கறதுக்கு பிள்ளைகள் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே இல்லையாம். ரொம்ப வருத்தத்தோடு இருந்தாங்க. ஆனால் ஏசப்பா நிச்சயம் செய்வாங்கன்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு இருந்தாங்க. எல்லா பிள்ளைகளும் உட்காந்துருக்குறாங்க. பிள்ளைகளுக்கு யாருக்கும் தெரியாது சாப்பாடு இல்லைங்கிற விஷயம். எல்லா பிள்ளைகளையும் உட்கார வச்சு எல்லாம் ப்ரேயர் பண்ணுறாங்க சாப்பாடுக்காக. ஏசப்பா நீங்கள் கொடுத்ததான உணவுக்காக நன்றி, இதை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜோம் பண்ணி ஆமேன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயுமே கதவை தட்டுற சத்தம் கேட்டுச்சு. என்னன்னு போய் பார்த்தா நிறைய பிரெட் பேக்கெட்ஸ் ஒரு நபர் வந்து கொடுத்தாங்களாம், இது உங்கள் ஆர்ஃபனேஜ்க்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வந்து பால் கொண்டு வந்துட்டு அந்த வண்டி இவங்க ஆர்ஃபனேஜுக்கு முன்னாடி ரிப்பேர் ஆனதுனால அந்த பாலெல்லாம் சரி அந்த பிள்ளைகளுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்களாம். ஜார்ஜ் முல்லர் அங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு பதில் தந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஒரே ஆச்சரியமாக இருந்தாங்க. எல்லாரும் ஏசப்பாக்கு நன்றி சொல்லி சாப்பாடை சாப்பிட ஆரம்பித்தாங்க. இன்னுமா ஒவ்வொரு காரியத்தை செய்யும்போது அவர் ஜோமுனா செய்வாரா, நிறைய அற்புதங்கள் நடந்துட்டுருக்குது. ஒரு முறை அவர் ஷிப்பில் போயிட்டுருக்கும்போது பயங்கரமான மேக மூட்டம், அந்த கேப்டனால் ஷிப்பை முன்னாடி கொண்டு போகிறக்கே முடியல, அவ்வளோவா பனி மூட்டம் மேக மூட்டமாக இருந்துச்சு. அப்போ ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணார்னா கேப்டனோட ரூம்குள்ளே போயிட்டு சொன்னாராம், நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க, கண்டிப்பாக என்ன பண்ணலாம், அந்த பக்கத்தில் உள்ள இடத்துக்கு ஏதாவது போயிடலான்னு சொன்னாங்களாம். ஆனால் கேப்டன் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாதுன்னு சொன்னாராம். ஆனால் அதே இடத்துல ஜார்ஜ் முல்லர் முழங்கால் போட்டு ஏசப்பா கிட்ட, ஏசப்பா எப்படியாவது இந்த மேக மூட்டெல்லாம் மாறுறதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜோம் பண்ணாங்களாம். அவர் சொல்லி கொஞ்ச நேரத்துலேயே கேப்டன் வந்து பார்த்துட்டு, நீ ப்ரேயர் பண்ணிட்டுருக்க நேரங்கள் அது வேஸ்ட்டு, அதனால் நான் என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சிட்ருக்கிறேன்னு சொல்லி சொன்னாராம். ஆனால் ஜார்ஜ் முல்லர் அங்கிள் ப்ரேயர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு நபர் போய் வெளியே போய் பார்க்கும்போது அங்கே இருக்கிற மேகம் எல்லாம் மேலே எழும்பிட்டு இருந்துச்சான். அவங்களுக்கு கிளியரான வழி போகிறதுக்கான பாதை தெரிய ஆரம்பிச்சது தான். இப்படியாக இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஜபத்தோடு செஞ்சாங்க. ஏசப்பா அவங்களுக்கு ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் தந்து ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிச்சாங்க. இன்னுமா அந்த ஆர்ஃபனேஜில் நிறைய பிள்ளைங்க படித்தாங்க. அதன் மூலமாக நிறைய பேர் ஏசப்பாவை ஏற்றுக்கொள்ளவும் ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜார்ஜ் முல்லர் நிறைய பேருக்கு பைபிள்ஸ், பல நூற்றுக்கணக்கான பைபிள்ஸ், புதிய ஏற்பாடு ட்ராக்ஸ் அப்படின்னு நிறைய பிரிண்ட் பண்ணி அநேகருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அநேக லாங்குவேஜஸ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த ஜார்ஜ் முல்லர் 117 ஸ்கூல்ஸ் ஆரம்பித்தாங்க. அந்த ஸ்கூல்ஸில் படிக்கிற ஒவ்வொருக்கும் பைபிள் அடிப்படையான காரியங்களை சொல்லி கொடுத்து அவங்கள ஆண்டுக்குள்ளே நடத்தினாங்க. அவங்க ஏறெடுத்த ஒவ்வொரு ஜபத்துக்கும் பதில் கிடைச்சத ஒவ்வொரு நாளும் ஏசப்பா கிட்ட நன்றி சொல்லி அவங்க வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. என்ன குட்டீஸ், நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஜபிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் நான் சும்மா கடமைக்காக ஜோமனக்கூடாது, விசுவாசத்தோடு ஏசப்பா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜோமனும்போது கண்டிப்பாக ஏசப்பா உங்களுக்கும் உங்களுடைய ஜபத்துக்கும் ஏசப்பா பதில் தரவங்களாக இருக்கிறாங்க. வசனம் சொல்லுது, நீங்கள் விசுவாசமுள்ளவர்களாய் ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளெல்லாம் ஏசப்பா உங்களுக்கு செய்வாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்களும் விசுவாசத்தோட ஜோம் பண்ணுங்க, ஏசப்பா கிட்ட கேளுங்க, ஏசப்பா உங்களுக்கும் பதில் தருவாங்க, உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க, உங்களை சாட்சியாக நிறுத்துவாங்க. பாய் குட்டீஸ்.
ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் நம்ம சண்டே ஸ்கூலோட தீம் அலங்காரமான கிரீடமாய் என்னை பயன்படுத்தும். கிரீடம் அப்படின்னு சொன்னதுமே உங்களுக்கு யார் ஞாபகத்துக்கு வராங்க? ராஜா ராணி அவங்க தானே ஞாபகத்துக்கு வராங்க. பைபிளில் நிறைய கிரீடங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கிரீடம் அப்படிங்கிறது ஆளுகையை குறிக்குது. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கிரீடம் வந்து அலங்காரமான கிரீடம். அந்த கிரீடம் தேவனோட கரத்தில் இருக்குது. இன்னைக்கு நாம் பைபிளில் இருந்து எஸ்தர் அப்படிங்கிற ஒரு ராஜாத்தை பற்றி தான் ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஆகாஷ் வேறு அப்படின்னு ஒரு ராஜா இருந்தாங்க. அந்த ராஜா இந்தியா தேசத்துலேருந்து எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் 127 நாடுகளை ஆட்சி செஞ்சு வந்தாங்க. எவ்வளவு நாடுகள் பார்த்தீங்களா? அவ்வளவு நாடுகளை ஆட்சி செஞ்ச அந்த ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணினாங்க. அவங்க அரசாட்சிக்கு வந்த 3வது வருஷம் அவங்க பிரபுக்கள் ஊழியக்காரர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் 180 நாள் விருந்து செஞ்சாங்க. விருந்துனா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படித்தானே? அந்த விருந்து முடிஞ்சதுக்கப்புறமா 7 நாள் அவங்க அரண்மனையில் உள்ள ஜனங்களுக்கு அவங்க விருந்து செஞ்சாங்க. ராஜா திராட்சரசம்லாம் குடித்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தப்போ அவங்க ராஜாத்தியை நினச்சி பார்த்தாங்க. அவங்க ராஜாத்தியோட பேர் வஸ்தி. அவங்க ரொம்ப அழகுள்ளவங்களாக இருந்தாங்க. அவங்க அழகை ஜனங்கள் முன்னாடி காண்பிக்கணும்னு சொல்லி அவங்க நினச்சி அந்த ராஜாத்தியை அழைத்து வர சொன்னாங்க. ஆனால் வஸ்தி ராணி நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ராஜாவோட கட்டளைக்கு கீழ்ப்படியில. ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துடும் தானே? ராஜா கட்டளை ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க, வஸ்தி ராணி அதை கீழ்ப்படியில. உடனே அவங்க பிரதானிகள் கிட்ட கேட்டாங்க, இந்த வஸ்தி ராணி என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அதனால அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. உடனே அந்த பிரதானிகள் சொன்னாங்க, ராஜா வஸ்தி ராணி உங்களுக்கு கீழ்ப்படியில அப்படிங்கிற செய்தி ஜனங்களுக்கு எல்லாம் போயிடுச்சுன்னா தேசத்தில் வாழ்கிற ஜனங்களும் அவங்க கணவன்களுக்கு கீழ்ப்படியாமல் போயிடுவாங்க. அதனால் அவங்க ராணியோட ஸ்தானம் எடுக்கப்படணும், அவங்க ராஜாதியாக இல்லாமல் தள்ளப்படணும்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் சொன்னாங்க. ராஜாவும் அவங்க சொன்னதை கேட்டு வஸ்தி ராணியை அந்த ராணி பதவியிலிருந்து தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா ராஜாவுக்கு மனைவி தேடுற வேலை ஆரம்பிச்சுது. அந்த தேசத்தில் இருந்த எல்லா திருமணமாகாத பெண்களையும் அரண்மனையில் ஏகாய் அப்படிங்கிற பிரதானியோட வசத்தில் ஒப்புவிக்க சொன்னாங்க. அங்கே வருகிற எல்லா பெண்களையும் அவங்க 1 வருஷம் அலங்கரிப்பாங்க. அதுக்கப்புறமா எந்த பெண் ராஜாவுக்கு பிடிக்குதோ அவங்க வஸ்தி ராணியோட ஸ்தானத்தில் ராஜாத்தியாக ஆக்குவாங்கன்னு சொல்லி கட்டளை கொடுத்தாங்க. நிறைய பெண்கள் அங்கே வந்திருந்தாங்க. அதில் எஸ்தரும் ஒரு பெண்ணாக இருந்தாங்க. அவங்க யூத குலத்தை சார்ந்தவங்களா இருந்தாங்க. எஸ்தருக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. மொர்தகாய் அப்படிங்கிற அவங்க பெரிய தகப்பனோட பையன்தான் இந்த எஸ்தரை வளர்த்து வந்தாங்க. மொர்தகாய் அரண்மனை முற்றத்தில் வேலை செஞ்சுருந்தாங்க. எஸ்தர் 1 வருஷம் ராஜாவோட முறைமைப்படி அலங்கரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ராஜ சமூகத்தில் கொண்டு போகப்பட்டாங்க. அங்கே இருந்த எல்லா ஸ்திரீகளை விடையும் எஸ்தரை ராஜாவுக்கு ரொம்ப பிடிச்சிரும். வஸ்தியோட ஸ்தானத்தில் எஸ்தரை ராணியாக அபிஷேகம் பண்ணுவாங்க. ராணினா எவ்வளோ பெரிய பதவி அப்படித்தானே? ஆனால் எஸ்தர் அவள் என்ன குலம், அவளோட பூர்வம் என்ன அப்படிங்கிறத யாருக்குமே சொல்ல மாட்டா. ஏன்னா மொர்தகாய் சொல்லி அனுப்பியிருப்பாங்க, நீ சொல்லவே கூடாதுன்னு சொல்லி அனுப்புனது மாதிரி எஸ்தர் அந்த மொர்தகாயோட வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சிருந்தாங்க. எஸ்தர் இன்னொரு தேசத்துலேருந்து அடிமையாக இந்த தேசத்துக்கு கொண்டு வரப்பட்ட ஒரு பொண்ணு அப்படித்தானே? ஆமாம், அவங்க மூதாதையர்கள் அவங்க எல்லாருமே இஸ்ரேல் தேசத்தில் வாழ்ந்துட்டு இருந்தப்போ பாபிலோன் தேசத்தோட ராஜாவான நேபுகாத்நேச்சார் அவங்களெல்லாம் அடிமைப்படுத்தி இந்த தேசத்துக்கு கொண்டு வந்திருந்தாங்க. எஸ்தர் அடிமைத்தன ஜனமாக இருந்தாலும் அவர் ராணியாக உயர்த்தப்பட்டார். அப்படி இருந்தப்போ ராஜா ஆமான் அப்படிங்கிற ஒருத்தங்களை பிரதானிகள் எல்லாருக்கும் மேலே உயர்த்தி வச்சாங்க. ஆமான் அரண்மனையை கடந்து போகிறப்போ எல்லா ஜனங்களுமே ஆமானை வணங்குவாங்க. மொர்தகாய் மட்டும் ஆமானை வணங்கவே மாட்டாங்க. ஏன்னா யூதர்கள் தேவனை மட்டும்தான் வணங்குவாங்க அப்படித்தானே? இதை பார்த்து ஆமானுக்கு ரொம்ப கோபம். என்ன, மொர்தகாய் நம்மளை வணங்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி கோபப்பட ஆரம்பித்தாங்க. மொர்தகாயை எப்படியாச்சும் அவங்க அழிச்சிடணும் அப்படின்னு நினச்சாங்க. மொர்தகாயை மட்டும் அழிக்கிறது அவங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தெரிஞ்சதுனால மொத்த யூதர்களையும் அழிச்சிடணும்னு சொல்லி தீர்மானம் பண்ணினாங்க. ராஜா கிட்ட போய், ராஜாவே
ஒரு கூட்டம் ஜனங்கள் நம்ம தேசத்துல பரம்பி இருக்காங்க. அவங்க ரொம்ப வித்தியாசமானவங்களா இருக்காங்க. அவங்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு. அவங்க ராஜாவோட கட்டளை எல்லாம் கீழ்படுகிறது இல்லைன்னு சொல்லி ராஜா கிட்ட பேசி அந்த ஜனங்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு தீர்மானம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ராஜாவும் அவங்களுக்கு உத்தரவு கொடுத்தாங்க. இதை மொர்தெகாய் கேள்விப்பட்டதும் எஸ்தர் ராணிக்கிட்ட வந்து சொல்லுவாங்க, யூதர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஆமான் ராஜா கிட்ட கட்டளை வாங்கியிருக்கான், நீ ராஜா கிட்ட போய் பேசு அப்படின்னு சொன்னதும் ராணி ரொம்ப பயப்படுவாங்க. ராஜா கூப்பிடாம யாருமே போக முடியாது அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க. உடனே மொர்தெகாய் அவங்க கிட்ட சொல்லுவாங்க, நீ இந்த காலத்துல உதவி செய்யறதுக்காக உனக்கு இந்த ராஜ மேன்மை கிடைச்சிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொன்னதும் எஸ்தர் ராணி, நான் 3 நாள் நானும் என்னோட தாதிமார்களும் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோம், நீங்களும் யூதர்கள் எல்லாரும் சேர்ந்து 3 நாள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நான் நம்முடைய ஜனங்களுக்காக ராஜா கிட்ட பேசுறேன்னு சொல்லி ராஜா கிட்ட யூத ஜனங்களுடைய விடுதலைக்காக போய் மஞ்சாடினாங்க, யூத ஜனங்களை காப்பாற்றவும் செஞ்சாங்க. குட்டீஸ், வஸ்தி ராணி அவங்க ஆளுகையோட ராஜாதியா இருந்தாங்க. அவங்க கீழ்படியாமையினால அவங்களோட கிரீடம் எடுபட்டு போனது, அவங்க வாழ்க்கையில இருந்த அந்த ஆளுகை எடுபட்டு போனது. ஆனா எஸ்தர் ஒரு சிறைபிடிக்கப்பட்ட ஒரு இனத்தை சேர்ந்த பெண்ணா இருந்தாலும் கீழ்படிதலினால தாழ்மையினால அவங்க ராணியா உயர்த்தப்பட்டாங்க, அலங்காரமான கிரீடமா திகழ்ந்தாங்க. அவங்க ஜபத்துல உபவாசத்துல எல்லாத்துலயுமே தரிச்சிருந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவியா இருந்தாங்க, ஆசீர்வாதமா இருந்தாங்க. அதே மாதிரி நீங்களும் உங்க வாழ்க்கையில எல்லாருக்கும் கீழ்படுறவங்களா இருங்க, அலங்காரமான கிரீடங்களா இருக்க தேவன் உங்களையும் பயன்படுத்துவாங்க. இந்த வாரத்துக்கான க்வெஸ்சன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், கீழ்படியாமையினால் ராஜஸ்திரியாய் இராதபடிக்கு தள்ளப்பட்டது யார்? செகண்ட் க்வெஸ்சன், எஸ்தர் எந்த குலத்தை சேர்ந்தவள்? தேர்ட் க்வெஸ்சன், ஆமானை வணங்காதது யார்? ஃபோர்த் க்வெஸ்சன், யூதர்களை கொலை செய்ய சதி செய்தது யார்? ஃபிஃப்த் க்வெஸ்சன், யூத ஜனங்களின் விடுதலைக்காக ராஜாவிடம் வேண்டினது யார்? உங்க ஆன்சர்ஸ் கமெண்ட் செஷன்ல கொடுங்க. காட் பிளஸ் யூ. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இந்த வாரம் மனப்பாட வசன பகுதியில உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த வாரம் மனப்பாட வசனத்தை நாம ஏசாயா 62 இருந்து படிக்க போறோம். அலங்காரமான கிரீடமாய் என்னை பயன்படுத்தும் அப்படின்ற தலைப்புல படிக்க போறோம். மனப்பாட வசனம் படிக்க ரெடியா இருக்கிறீங்க தானே? படிக்கலாமா? எங்க சொல்லுங்க பாக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஏசாயா 62:3. எங்க இன்னொருத்த கடைசியா சொல்லுங்க பாக்கலாம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். வெரி குட், வெரி குட், ரொம்ப நல்லா சொல்லிட்டீங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு மனப்பாலோசனத்தோட உங்களை சந்திக்கிறோம். பாய். ஹாய் குட்டீஸ், இந்த வாரம் எஸ்தர் ராஜாத்தியோட கதை கேட்டீங்கல்ல? எஸ்தர் ராஜாத்தி நல்ல ஜப ஆவி நிறைஞ்சவங்களா இருந்தாங்க. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் ப்ரேயர் பண்ணி தைரியமா செய்வாங்க. அவங்க கிட்ட ரொம்ப தாழ்மையான குணமும் இருந்தது. அதனாலதான் ஏசப்பா அவங்கள அலங்காரமான கிரீடமா மாத்தினாங்க.
அதேபோல தான் நம்மளும் எந்த ஒரு காரியம் செய்யணும்னாலும் நல்லா ப்ரேயர் பண்ணி தைரியமாக செய்யணும். பெருமையை நாவி நம்மளுக்கு இருக்கவே கூடாது. எல்லாரும் தாழ்மையோடு நம்மளுடைய வேலைகளை செஞ்சால் இயேசப்பா நம்மளையும் ஆசீர்வதிப்பாங்க. அவரோட கரத்தில் நம்மளும் அலங்காரமான கிரீடமாக இருப்போம். ஓகேவா குட்டீஸ், இந்த வாரம் கிராஃப்ட் டைமில் நம்ம ஒரு அலங்காரமான கிரீடம் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த க்ரௌன் செய்ய நம்மளுக்கு என்ன பொருள்லாம் தேவைப்படும் அப்படின்னா சிசர், அப்புறம் ஒரு கலர் பேப்பரை இப்படி நீளமாக அக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு பேப்பரை சர்க்கிளாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சரியா, அப்புறம் ஸ்டாப்லர், அப்புறம் கலர்ஸ். ஃபர்ஸ்ட்டு இந்த ரவுண்ட் பேப்பரை எடுத்துட்டு அதை இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் சிசர் எடுத்துட்டு கொஞ்சம் இந்த இடத்துல கேப் விட்டுட்டு இப்படி கொஞ்சம் டிஸ்டன்ஸாக விட்டு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை கட் பண்ணியாச்சு. இப்போ இதில் நிறைய இப்படி தனித்தனி பீசஸாக கிடச்சிருக்குல்ல, இதில் ஒரு பீஸ் எடுத்துட்டு இந்த எட்ஜ் ஷார்ப்பாக வர மாதிரி இப்படி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு சைடு மட்டும் நம்ம சென்டர் வரைக்கும் கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இதை அப்படி ரொட்டேட் பண்ணும். ரொட்டேட் பண்ணிவிட்டு ஸ்டாப்லர் எடுத்து இந்த ஜாயிண்ட் இருக்குல்ல, ஜாயிண்டை நம்ம ஸ்டாப்லரால் அட்டாச் பண்ணிடுறோம். கம் இருந்துச்சுன்னா கம்மும் போட்டுக்கலாம். இப்போ ஸ்கெட்ச் எடுத்து இதுக்குள்ளே இப்படி லைன்ஸ் போட்டுக்கலாம். இப்படி கலர் பண்ணியாச்சு. இந்த கார்னர்ஸை இப்படி வளைச்சி விட்டுக்கோங்க. இதே மாதிரி அக்கா நிறைய பூ செஞ்சு வச்சுருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸை தான் நம்ம இப்போ க்ரௌனில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இப்படி லாங்காக ரெண்டு பேப்பர் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த ரெண்டு பேப்பரையும் நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம தலையில் வைக்கிற மாதிரி சர்க்கிளாக இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாத்தையும் எடுத்து இதில் அப்படி ஜாயின் பண்ணி விட்டுடலாம். நம்ம இப்போ அலங்காரமான கிரீடம் செஞ்சு முடிச்சிட்டோம். Hi friends, welcome to Quick Bites. டேய் இஸ்ரேல், இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சிங்கப்பூர்ல இருந்து மாமா வாங்கி தந்தாங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. டே ரொம்ப அழகா இருக்குடா. தேங்க் யூ. எவ்வளோ ஸ்பார்க்கிள் ஆகுது பார்த்தியா. டே முன்னாடி காலத்துல எல்லாம் இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வச்சு ராஜாக்கள் எல்லாம் கிரவுன்ஸ் போட்டிருந்தாங்களாடா. ஹே, நாட் ஒன்லி கிறிஸ்டல்ஸ்டா, அல்ல டைமண்ட்ஸ், ரூபி, அப்படிப்பட்ட ரொம்ப காஸ்ட்லியான ஸ்டோன்ஸ் வச்சு கிரவுன்ஸ் வச்சிருந்தாங்கடா. ஏன்னா ராஜாக்களுக்கு கிரவுன்ஸ் ரொம்ப ஸ்பெஷல்ல. ஏ லியோ, நீனா வந்துட்டியா? ஏன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம்
டோன்ட் வரி லியோ, இவ்வளோ நேரம் நானும் இஸ்ரேலும் எதை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் தெரியுமா? க்ரௌனை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். க்ரௌன் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? ஆமாம் லியோ, நாங்கள் கிரீடத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். ஒரு ராஜாவுக்கு க்ரௌன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஆனது. ஏசப்பா நம்மளை பற்றி என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க? நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா இருப்பாய். அதாவது ஏசப்பா பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் ஏசப்பாவுடைய கரத்துல கிரீடமா இருப்போமாண்டா. அப்போ நம்ம ஏசப்பாக்கு எவ்வளோ ப்ரெஷியஸ் பாரு. நம்ம இந்த உலகத்தின் பார்வையில சம்டைம்ஸ் அற்பமா இருந்தாலும் நம்ம ஏசப்பாவின் பார்வையில ரொம்ப விலையேறப்பட்டுவாங்கடா. அப்ப எதுக்குடா கவலைப்படுற? ஏசப்பா உன்னைய கிரீடமா நினைச்சு வச்சிருக்காங்க. கரெக்டானே, கரெக்டானே. செஞ்சி ஒதுக்குனா கூட பரவாயில்லை, ஏசப்பாக்கு நான் மகிமையா இருக்கே. அதனால என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் கண்டிப்பா ஆசீர்வாதமா தான் இருப்பேன். ரொம்ப சந்தோஷமாயிருக்கே. ஆமா ஆமா, நம்ம ஏசப்பா கையில கிரீடமா இருக்கும்போது எப்பவுமே சந்தோஷம்தான். நீங்க மறக்க மாட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஏசப்பாக்கு எப்பவுமே ஸ்பெஷல் தான். பை ஃப்ரெண்ட்ஸ், பை ஃபார் நவ. ஹாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ். ஹாய் குட்டீஸ். நம்ம போங்கள் அம்மா. கத்தருடே ஹாய் குட்டீஸ். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த நாள்லையும் உங்களை பார்க்கறதுல அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம். சண்டே ஸ்கூலில் நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? நல்ல பாடல் கதைகள் எல்லாம் கேட்டிங்க. இதை ஒரு நாளும் ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது, மறந்துடக்கூடாது. தொடர்ந்து இந்த சண்டே ஸ்கூலை பாருங்கள். ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நம்ம ஜோம் பண்ணலாமா? எல்லோரும் கண்ணை முடிக்கோங்க. அன்புள்ள ஏசப்பா, இந்த சண்டே ஸ்கூலுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோமப்பா. இந்த பிள்ளைகள் கேட்ட கதைகள் ஆண்டவரே ஒருபொழுதும் ஆண்டவரே இவர்கள் மறந்து விடாதபடி இவர்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரே பிரயோஜனப்படுத்தி கொள்ள தேவன் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமப்பா. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே நடக்கிற இந்த சண்டே ஸ்கூலை தேவனீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.